காலை வணக்கம். தேடிச் சென்று செலவு செய்துவிட்டு தேடி வரும் செலவுகளை சமாளிக்க முடியாமல் பலர் சிரமப்படுகிறார்கள். இப்போ கையில் வந்து கொஞ்சம் பணம் இருக்கும், ஒரு கார் வாங்கிறதுக்கு பணம் இருக்கும், ஒரு 10 லட்சம் இருக்கும். உடனே என்ன பண்ணுறாங்க, நம்ம கார் வாங்கலாம், அவங்க வீட்டில் கார் வாங்கிட்டாங்க, இவங்க வீட்டில் கார் வாங்கிட்டாங்கன்னு போய் காரில் போயிட்டு அந்த காசை முதலீடு பண்ணிவிடுவாங்க. காரும் ஓடும், அப்புறம் வந்து ஒரு வருஷம் கழிச்சு கார் கொஞ்சம் செலவழிக்க ஆரம்பிக்கும், அதுக்கு பணம் இருக்காது. பார்த்திங்கன்னா பிள்ளைகள் வந்து வேறு எதுக்காவது வந்து பணம் கேட்கும், அதுக்கு பணம் இருக்காது. பொண்ணுக்கு கல்யாணம் கூடி வரும், பணம் இருக்காது. வேறு எதுக்காக உடம்பு சரியில்லாமல் இருக்கும், பணம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறவங்க தேடி நீ போய் செலவு பண்ணுறது, ஜவுளியில் துணி போடுறது, மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து வேறு எதுலையாவது பணத்தை போடுறது, அடிக்கடி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறது, போகக்கூடாதுன்னு சொல்லவில்லை, அடிக்கடி போகிறது. வாரத்தில் ஒரு நாள் போனாலே பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு குடும்பத்தோடு 4 பேர் 5 பேர் போனாலே 2500 ரூபா 3000 வந்து போகுது, நல்லா சாப்பிட்டாக்க வந்து போகுது. இது வெஜிடேரியன் போனாக்கா 500 ரூபா 600 ரூபா வரும், நான்வெஜ் போனாக்கா 2000 ல் இருந்து 3000 வரைக்கும் வந்து போகுது. ஸோ இதெல்லாம் வந்து கூட்டு போன வரைக்கும் நீங்கள் தவிர்த்துருங்க. வார முடியலையா, மாதத்து ஒரு நாள் போங்க. உங்களை வந்து அடுத்தவர்களோட ஒப்பிட்டு நீங்கள் பார்க்காதீங்க. அந்த வீட்டில் போகிறாங்க, இந்த வீட்டில் போகிறாங்க, நானும் போவேன் அப்படின்னா உங்களுக்கு சிரமம் தான். ஸோ நீங்கள் தேடி போய் செலவு பண்ணுறீங்க, அதை உங்களை தேடி வரும், மருத்துவ செலவுன்னு வரும், இல்லை வேறு ஏதாவது செலவு வரும், அதை உங்களால் சமாளிக்க முடியாது. மறுபடியும் கடன் வாங்குவீங்க, நிறைய பேர் செய்கிறாங்க அது. அதனால் தான் நான் பதிவு போடுறேன், அவங்களுடைய வரவுக்கு தகுந்த செலவு இன்றைக்கி வந்து கிடையாது. எல்லோரும் பார்க்குறாங்க நாமளும் அதேமாதிரி வாழணும்னு நினைக்கிறாங்க. நம்மளுடைய வரவு என்ன, இதுக்குள்ள தான் வந்து வாழணும். சில பேர் அப்படி இருக்கிறாங்க, இன்னும் சில பேர் ரொம்ப அற்புதமாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ரொம்ப அற்புதமாக ஹேண்டில் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லவில்லை. இந்த பதிவு வந்து சில பேர் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கான போகிற பதிவு தான் அது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய வரவு அறிந்து செலவு செய்யுங்க, அது மிக சிறப்பு தரும். அதே மாதிரி ஒரு சினிமாவுக்கு போகிறோம், ஒரு டிக்கெட் 150 ரூபா, அப்புறம் மாலுக்கு போகிறோம், அங்கே போய் சாப்பிட போகிறோம், அது ஒரு 50 ரூபா 100 ரூபா 50 ரூபா குறைஞ்சது வந்து போகுது. டக்கு என்ன பண்ணுறாங்க, திடீர்னு எல்லோரும் வந்து சினிமா போகிறாங்க, குடும்பத்தோடு போகிறாங்க. ஏன்னா அந்த வீட்டில் போகிறாங்க, இந்த வீட்டில் போகிறாங்க, இவங்களும் போகிறாங்க. போய் இப்போ குடும்பத்தோடு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 1000 ரூபா 1500 ரூபா செலவாகி போகுது. ஒரு வருஷத்துக்கு வந்து 10 படம் பார்த்தாங்க, 10000 ரூபா அதிலே வந்து போகுது. இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதே மாதிரி வாரம் வாரம் ஹோட்டலில் போய் சாப்பிட சொன்னீங்க, ஒரு 3000 4000 செலவு பண்ணுறாங்க. மாதத்துக்கு அது 12000, வருஷத்துக்கு 120000, இது ஒரு 20000 30000. ஸோ இது மாதிரி கணக்கு சேர்ந்துக்கினே போவோம், நமக்கே தெரியாது எங்கே ஓட்டகுதுன்னு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பின்னாடி வந்து தெரியும், இதுக்காக பணம் வந்து இடிக்கும், அப்போ தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி செய்யாதீங்க. வரவறிந்து செலவு செய்கிறது சிறப்பு தரும். தேடின்னு போய் செலவு பண்ணாதீங்க, தேடி வர செலவுக்காக நீங்கள் பணத்தை சேமித்து வையுங்க. என்னுடைய லைஃப்பில் நிறைய பேர் பார்த்துருக்குறேன், ரொம்ப சிறப்பாக வந்து வாழ்ந்தவங்களாம் நான் பார்த்துருக்குறேன். எவ்வளோ சம்பாதிச்சாலும் ரொம்ப சிக்கனமாக அற்புதமாக வாழ்ந்தவங்களாம் எனக்கு உதாரணமாக இருந்துருக்குறாங்க. ஸோ அவங்ககிட்ட சில விஷயம் கற்றுக்கினேன், நானும் கற்றுக்க வேண்டிய விஷயம் இன்னும் எவ்வளோ இருக்குது, இதை போடும்போது நான் நிறைய கற்றுக்குறேன். இந்த நாள் நல்ல நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸ்ரீனிவாசன்.